ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான திருப்பதி திருமலை அப்டேட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு காலையில் திருமலா அக்கமடேஷன் அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்துக்கு ரூம்ஸ் கிடைச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 o'clock ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த கிளிக்கியர் அப்படின்ற லிங்க் வந்து 9 o'clockே கொடுத்தாங்கன்னா எல்லாராலையும் ட்ரை பண்ணி புக் பண்ண முடியும். பட் அவங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் வாரத்துக்கே 10 நிமிஷம் ஆச்சு. ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த லிங்க்குக்காக நான் ரெஃப்ரெஷ் பண்ணி லிங்க் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி போயிட்டு அதில் லாகின் பண்ணி அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து தான் போனேன். அந்த டைம் போகும்போதே பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் 100 ரூபாய் ரூம் வந்து முக்காவாசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த 9 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10 நிமிஷம் ஆகி தான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல. வெயிட் பண்ணிட்டு எல்லாருமே இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஜஸ்ட் லிங்க் வரல, ஸோ வேற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து புக் பண்ணிட்டாங்க. இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சில டைம் வந்து சில ரூம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி புக்கிங் போகும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கொடுத்து ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பேமெண்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன். செகண்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டு பேமெண்ட் வந்து அக்செப்ட் ஆகிட்டு ரூம் புக்கிங் வந்து வந்துருச்சு. ஆனால் வந்து அந்த எல்லோ கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா, ஃபாஸ்டாக புக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 9:00 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் வரலன்னு போது நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்ஷன் மூலமாக நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆச்சு. பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலரில் ஃபாஸ்ட் புக்கிங் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி 5ஆம் தேதியும் ஃபாஸ்ட் புக்கிங். ஸோ 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்ஸ் எல்லாம் அப்படி டக் டக் டக்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபீஸ் ரூமெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எது சொல்லினேன், உங்களுக்கு 100 ரூபீஸ் தான் நிறைய பேர் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முடிஞ்சிருச்சு. 25ஆம் தேதி மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீனில் வந்து அவைலபிள் இருந்துச்சு, மீதி எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக புக் ஆயிடுச்சு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த 10 நிமிஷம் வந்து இந்த லிங்க் வரத்துக்கு டிலே அப்படின்றனால நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க. ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு வந்து ரூம்ஸ் ஓப்பன் ஆகும்போது, இது வந்து உங்களுக்கு நீங்க இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துக்கான ரூம்ஸோட அப்டேட் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அக்டோபருக்கு ஓப்பன் ஆகும் போதே செப்டம்பர் மாசத்துல இந்த 26, 27 எல்லாம் வந்து 100 ரூபாய் ரூம்ஸ் எல்லாம் நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 12, 26, 27 இந்த மாதிரி செப்டம்பர் மாசத்துக்கு இந்த 4 நாளைக்கு வந்து 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1500 ரூபாய் ரூம் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓகேங்களா, கேன்சல் ஆனதுனால ஓப்பன் ஆனுச்சு. அந்த மாதிரி இடையில யாராவது கேன்சல் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஸோ என்கிட்டே ஒரு அக்கமடேஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட 26ஆம் தேதியோட அக்கமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங் இருக்கு. இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு வீடியோக்காக தான் நான் வந்து புக் பண்ணேன். ஸோ இதை நான் வந்து கேன்சல் பண்ணேன்னா 26ஆம் தேதி உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா புக் பண்ணுங்க. நான் வந்து செலக்ட் பண்ண ஸ்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12:00 ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செக்இன் ஸ்லாட்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது இந்த 26ஆம் தேதி வேணும்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கேன்சல் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் நாளைக்கு இல்லைன்னா 4 அன்னைக்குள்ள கேன்சல் பண்ணேன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரூம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இன்னைக்கு வந்து ரொம்ப ஹொஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். 10 நிமிஷம் லேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு இடையிலே நிறைய பேர் புக் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரி பண்ணாதீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல போக முடியலன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டே இருங்க, கேன்சல் ஆனிச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் போயிட்டு ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேற்று வந்து திருப்பதி ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. இந்த திருப்பதியில் இருக்க தால்கொனா அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணிட்டு வரணும்னா அது நீங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி வந்து ரூம்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 19, 20, 21 என் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு ரூம்ஸ் வந்து இருக்குது. 800 ரூபாய் ரூம் தான் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க அவைலபிள்ஸ் பொறுத்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதியில் ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் மலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 26ஆம் தேதியெல்லாம் வந்து நிறைய அவைலபிள்ஸ் வந்து இருக்குது.
ஸோ யாராவது திருப்பதியில் ரூம்ஸ் இது வரைக்கும் புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்துக்கு. நிறைய பேர் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு வந்து திருமலையில் ரூம்ஸ் கேட்குறீங்க. ஆல்ரெடி திருமலையில் ஓப்பன் ஆகி எல்லாம் புக் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டேட்ஸ் வந்து செக் பண்ணி புக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது ஒரு அப்டேட் ஆகியிருக்கு. இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான், 6 to 10 மணி நேரம் தான். நிறைய பேர் 6 மணி நேரத்துலேயே வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க. டிடிடியோட தர்ஷன் அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா டல்ட்டு எல்லாமே தராங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நான் நேற்று இந்த மாதிரி நீங்கள் தரிசனம் போயிருந்தீங்க இல்லை போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போகக்கூடிய நண்பர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கான எல்லா புக்கையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. செப்டம்பர் மாதத்தில் இப்போ எனக்கு வந்து புக் பண்ண டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா 300 ரூபாய் தர்ஷன் வந்து ஓப்பன் ஆகி புக் ஆகிடுச்சு. அதே மாதிரி 500 ரூபாய் தர்ஷனும் ஃபுல்லாகவே வந்து புக் ஆகிடுச்சு. 500 ரூபாய் தரிசனத்துலேயும் அக்டோபர் மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் தான் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி புக் பண்ணுங்கள். முக்கியமான சில நாட்கள் எல்லாமே புக் ஆகிடுச்சு. அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் புரட்டாசி நாளில் நீங்கள் போகணுன்னா சனிக்கிழமை தவிர மீதி நாளில் தான் ஓரளவுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அக்டோபர் மாதத்துக்கு தேவைப்படுறவங்க இதில் வந்து புக் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் தரிசனத்துக்குன்னு தனியாக எதுவுமே பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. காமன் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அக்கமடேஷன் புக் பண்ணவங்க நீங்கள் திருமலைக்கு போயிட்டு சிஆர் ஆஃபீஸில் தான் வந்து உங்களோட அக்கமடேஷனை நீங்கள் ஸ்கேன் வச்சுக்கணும். அதே மாதிரி லக்கி டிப்போட செகண்ட் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் செலக்ட் ஆகியிருக்கவங்க உங்களுக்கான டிக்கெட் காஸ்ட் வந்து பே பண்ணிடுங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்கு எல்லா அப்டேட்ஸுமே ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு. இடையில ஏதாவது ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆனிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து புக் பண்ணுங்கள். நீங்கள் போகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிகிட்டே இருங்க, என்ன அவைலபிலிட்டி கிடைக்குதோ வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரம்மோற்சவம் டைமில், அதாவது 26ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 26ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டுமே வந்து கிடையாது. ஃப்ரீ தர்ஷனில் தான் போகணும். ஃப்ரீ தர்ஷன்லேயும் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஏன் வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் மீதி நாள் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ செப்டம்பர் மாதத்தில் பிளாக்ல இருக்க டேட்டு ஏதாவது ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, 300 ரூபாய் 500 ரூபாயில் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். 300 ரூபாயை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் வந்து புக் பிளாக்ல இருக்கு. மீதி 27ஆம் தேதி ஃபுல்லாக வந்து 5ஆம் தேதி வரைக்கும் பிளாக்கு தான். ஸோ இந்த 20ஆம் தேதி வந்து பிரம்மோற்சவத்துக்கு முதல் செவ்வாய்க்கிழமை வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். மேபி இந்த 20ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அப்டேட் வந்தால் தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதே மாதிரி 500 ரூபாய் தரிசனத்தில் இந்த 24ஆம் தேதி மட்டும் வந்து பிளாக்ல வச்சிருக்காங்க. மேபி வந்து இது 2 நாளும் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 27ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான் எந்த டிக்கெட்டுமே இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. மீதி இருக்க நாளோட ஓப்பனிங் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா செப்டம்பர்ல தரிசனம் போகணுன்ற பிளான் இருந்துச்சுன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து ஒரே ஆப்ஷனாக இருக்கு, வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.